What? 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 பாட்டு உன கேக்கல ப்ரோ, மெயின் ஸ்கிரீன்ல வெயிட் பண்றேன் ப்ரோ, மெயின் ஸ்கிரீன்ல வெயிட் பண்ற பாட்டு உன கேக்கல. தலபதி பாங்கடா வந்துறோம், இவ்வளவு பெருமோ தலபதி மெயின் ஸ்கிரீன்ல பார்க்கணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். பால விஷயம் எல்லாம் பண்ணீங்க, மாசா இருந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? பால் சப் எவ்வளவுனா பால் செல போறேன் தலபதிக்காக, புரியுதுங்களா? என் தலபதி தான் எனக்கு. இங்க கோவில்ல இருந்தா கொஞ்சம் தேங்காய் எல்லாம் போட்டு பூஜை பண்ணிரலாம். எங்களால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு கொஞ்சம் அவருக்காக பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தலபதி, லவ் யூ சோ மச். பாத்தோம் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் ஃபேன்ஸோட ஃபோன்லேயே பார்த்துட்டோம், அது போதும் ப்ரோ. எங்களுக்கு மழை பெஞ்சதுனால தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. இல்லைனா என்னத்துக்கு ஸ்க்ரீனை கிழிச்சு பட்டாசுலாம் வச்சு மஜாவாக பண்ணிட்டு இருக்கலாம். இதோ சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு டான்ஸ் ஸ்டெப்பு. படம் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள்லாம் ஐயோ எப்படி இருக்கோ தேட்ரு. இது வெறும் ஃபஸ்ட் சிங்கிள், ஒரு பாட்டுக்கே உள்ள கூட்டம்னா படத்துக்கெல்லாம் சொல்லவே வேணாம். அது இப்போதைக்கு ஏதோ சொல்ல முடியல ப்ரோ, ரொம்ப ஹைப்பில் இருக்கேன், எனக்கு பேச முடியல. படம் வரட்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். எல்ஜி அப்டேட் தான் ப்ரோ, கன்ஃபார்ம் ப்ரோ. எல்ஜி ப்ரோ 100% ப்ரோ கன்ஃபார்ம். அங்கே பாருங்கள் பால் அபிஷேகம் பண்ணிட்டு எங்கள் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான செலிப்ரேஷன். இது போதே எனக்கு வந்ததே சாட்டிஸ்ஃபைடு. செலிப்ரேஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ தளபதிக்காக வருவோம், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வருவோம். ஹாப்பி பர்த்டே தளபதி. நல்லா இருக்கு ப்ரோ, ஆ தரமாக இருக்குது, தலைவர் வேறு மாதிரி. இப்போ நாங்கள் செலிப்ரேஷன் மூட்டில் இருக்கோம், அது வாரிசு அது வைப்பு ப்ரோ. எல்லாமே தலைவர் நச்சல வைப்பு தான் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆ நல்லா என்ஜாய் பண்ணுறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறது வந்துடும். ஒரு நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுனா என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு தாராளமாக பேட்டி கொடுப்போம் எல்லாருமே. நான் தளபதி, அவன் ப்ரோ தலைப்பாடு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ பாட்டு, பயங்கரமாக இருக்குது, டான்ஸிங் வேறு லெவலில் இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணல, அல்டிமேட்டாக இருக்குது. டோட்டலாக ஃபுல்லாக பாட்டு கேட்டோம், ஃபுல்லாக செம்மையாக இருந்தது பாட்டு. லிரிக்ஸ் தான் அங்கே அல்டிமேட்டு. அதுக்கப்புறமா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க சொல்லுங்க ப்ரோ. எதுமே அவங்க தாடிலாம் வச்சு எல்சியூன்னு கண்டுபிடிச்சுனுக்குறாங்க, எதுவுமே தெரியல ப்ரோ. எல்சியூல வரணும், ரோலெக்ஸ்க்கு அப்படா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் வேணாம். அசிங்கமாக்குது. அவள்தான் வண்டியை தூக்கி கிளம்பிட்டாரு, வரவே மாட்டாரு. திருப்பி விடாமுயற்சிலாம் வரவே வராது. அவள்தான் வண்டியை தூக்கி போனவதா வரமாட்டாரு, ஊருக்குள்ளேயே கேமராக்குள்ளே வரமாட்டாரு. அவள்தான் பாட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ, செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கு. காலிலேருந்து நிறையா படங்கள், வித்தியாச வித்தியாசமான படங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து துப்பாக்கி போடுறாங்கன்னு கெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வரணும் ப்ரோ. பாட்டு செம்மையாச்சு ப்ரோ.
பயங்கரமா அப்புறம் பயங்கர 2000 பேர் ஆடிருக்கான்னு சொல்றாங்க. செட்டே பயங்கரமா இருக்கு. அதுலையும் இப்போ ஒரு 30 seconds என்னமோ கிளிம்ஸ் மாதிரி வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த ஸ்டெப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ ஒரு மாசான வாத்தி கம்மிங் மாதிரி இதுவும் ஒரு மாஸ் கிளாஸா ட்ரெண்ட் செட்டர் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 12 ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வந்து இவரையும் தமிழ் சினிமால வந்து வரலையான்னு தெரியல. வரல. சிங்கத்துக்கு கிராபிக்ஸ் 15 கோடி செலவு பண்ணிருக்காங்க தெரியல, மேபி அது காஷ்மீர்ல எடுத்தனால பனியில இருக்கிறதுக்காக அது எடுத்து வந்திருப்பாங்க நினைக்கிறேன். டீசர்லயே ரெண்டு லுக் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஒருவேளை டபுள் ஆக்ஷனா இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் பிலிம்ஸா இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிலிமா இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்சியில் சேர்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டார்ஸையும் பார்க்கலாம், நம்ம தளபதி கூட எல்லாரையும் பார்க்கலாம். ஸோ அது வரி இதுவாக இருக்கும். அந்த லிரிக்ஸ்லயே தேல் கொட்டும் சிங்கத்தை சீண்டாலப்பா. ஆமா, ரோலெக்ஸ் இது பண்ற மாதிரி நேத்து நினைக்கிறேன். ரோலெக்ஸ் அதான் சொல்றேன், ரோலெக்ஸ் தான்ட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பாட்டில் கில்லி நிறைய பக்கம் பேர்லாம் வருது. ஸோ செம்மையா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. இப்போ அது கடைசியில் வந்து முடிகிறப்ப வந்து இவரு அன்சூர் அலிகான் சூர்யா சார் கார்த்தி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வேறு வேறு லாங்குவேஜில் பார்க்கும்போது தமிழில் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ இது உலக அளவுக்கு கொண்டு போகலான்றது தான் பிளான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க சில இன்டர்வியூவில். அது உலக அளவில் போச்சுன்னா என்ன மாதிரி? ஆமாம் ப்ரோ, இப்போ நம்ம வந்து அவெஞ்சர்ஸ் பார்த்துட்டு ஒரு டிஷர்ட் வாங்குகிறோம், ஒரு கீசெயின் வாங்குகிறோம், அந்த மாதிரி இதுக்கும் வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் விற்பானுங்க. பிராண்ட் அம்பாசிடர் தான் ப்ரோ. எல்சியோ எம்சியோ மாதிரி எல்சியோன்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அமெரிக்காலையும் சைனாலையும் விஜய் சாரோட போட்டோ இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய், எங்கள் அண்ணா வணக்கம்.